ஆன்மீக நண்பர்களுக்கு ஆந்திரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தைப்பொங்கல் அன்னைக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடிய இந்த செடிகளை நம்ம வந்து வாங்கி வீட்டில் வைப்பது வந்து நல்ல ஒரு சுபிட்சத்தை ஏற்படுத்தும். அந்த ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தக்கூடியது, நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடியது, அந்த ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆல்ரெடி நம்ம வந்து மஞ்சள் வாங்குவோம், வெற்றிலை, துளசி, மல்லிகைப்பூ இந்த மாதிரி செடிகளை வந்து மனமிக்க மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடிய செடிகளை வாங்கி வீட்டில் நடும் பொழுது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடியது. நாளைக்கு ஆல்ரெடி நாளைக்கு நம்ம வாங்கக்கூடிய பொருள்கள்லாம் நான் வீடியோஸ் கொடுத்துருக்கோம், தொடர்ந்து பாருங்கள். விரலி மஞ்சள், உப்பு, பச்சரிசி இது மாதிரிலாம் வாங்கணும். தொடர்ந்து யாத்திரை தமிழ் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். வாராகியம்மனோட அருணிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மன் பரிகாரம். சக்தி வாய்ந்த தைப்பொங்கல் ஒன்று அன்றைக்கு வாராகி அம்மனுக்கு நீங்கள் ஏலக்காய், பச்சை கற்பூரம், லவங்கம் இதெல்லாம் பொடி பண்ணி நீங்கள் தீபம் போடுங்க. அது தூள் ஒரு சிட்டிகை போட்டு நீங்கள் தீபம் போடுவதும் தூபம் போடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரம் பட்டை ஜாதிக்காய் பொடி பண்ணி நீங்கள் வாசலில் தூவுங்க. அந்த வாசத்துக்கு நல்ல ஒரு பணவசியம் உண்டாகும். இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் நினைக்காதீங்க, இது வந்து சித்தர்கள் சொன்னது. அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாமே எழுதி வைத்தது, ஓலைச்சுவடியில் எழுதி வைத்தது. அதே தான் வந்து நம்ம இப்போ திரும்ப செய்கிறோம். இதெல்லாம் வந்து நம்பிக்கையோட சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் வாராகியம்மனுக்கு நாளைக்கு நம்ம நிறைய பரிகாரங்கள் சொல்லவிருக்கோம். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். யாத்ரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாராகியம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த வாராகியம்மன் பரிகாரம். இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவை வந்து புனுகு, புனுகு, கோரோசனை, அரகஜா, பச்சை கற்பூரம், கஸ்தூரி அப்படின்னு இந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை வாங்கி நீங்கள் அத்தர் கலந்து அதில் வந்து வெத்தலையில் பொட்டிட்டு வாராகியம்மனுக்கும் பொட்டிடுங்க. அரகஜா புனுகுலாம் நல்லா வந்து ஒரு வசிய சக்தி உடையது. இது நல்ல வாசனை மிகுந்தது. தெய்வம் வந்து வீட்டில் குடியிருக்கும். சக்தி வாய்ந்த பணவசியத்துக்குண்டான நல்ல ஒரு அற்புதமான மூலிகைகள் இந்த இதில் வந்து பொட்டு வச்சு நீங்கள் வந்து வாராகியம்மனை வழிபடுங்க. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது, வாராகியம்மன் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்கி உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியவள் சக்தி வாய்ந்த பரிகார மந்திரமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த வாராகியம்மன் பரிகாரங்கள். இந்த வாராகியம்மன் பரிகாரங்களுக்கு நீங்கள் வந்து தூப தீபங்கள் போடுங்க. இன்றைக்கி மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடிய கடைசி மார்கழி வெள்ளிக்கிழமை ஆதலால் வாராகியம்மனுக்கு நல்ல ஒரு மனமிகுந்த பூக்கள் படைத்து தூபம் போடுவது, நல்ல நிலைவாசலில் வந்து பொட்டிட்டு நிலைவாசலில் தீர்த்த சொம்பு வைத்து வாராகியம்மனை வரவேற்கும் விதமாக செய்யுங்க. பூஜை அறையிலும் துளசி இலைகள் போட்டு தீர்த்தங்கள் வைத்து துளசி இலைகளால் அர்ச்சனை செய்வது, தீபங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே மனதார நம்பிக்கையோடு செய்யுங்க, மூட நம்பிக்கைன்னு இதை நினைக்காதீங்க. செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். மனதார நம்பிக்கையோடு செய்யும் பொழுது எந்த காரியங்களும் சக்ஸஸ் ஆகி கொடுக்கும், நினைத்த காரியங்கள் நடக்கும். வாராகியம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிலைவாசலில் மாவிலை தோரணங்கள் கட்டுங்க. மாவிலை தோரணங்கள் கட்டும் பொழுது நிலைவாசலில் வந்து நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது. மாவிலை கிடைச்சிச்சுன்னா அது மேலே நீங்கள் தீபம் வைற்று ஏற்றுவதும் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. வெற்றிலை மாவிலையில் நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க. நல்ல ஒரு வெற்றிலையில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் ஒரு ரூபா காயின், விரலி மஞ்சள் வைத்து, வெட்டி வேர், தர்பை இதெல்லாம் வைத்து நீங்கள் மூட்டை கட்டி வந்து வாராகியம்மன் பாதத்தில் வைத்து வழிபடுங்க. நல்ல ஒரு சக்தி வாய்ந்த மந்திர பிரயோகமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். வாராகியம்மனோட நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த வாராகியம்மன் பரிகாரம். இந்த வாராகியம்மன் பரிகாரத்துக்கு உங்களுக்கு வசம்பு தேவை. நெய்நிலைக்கு ஏற்றி வசம்பு வந்து நல்லா சுட்டு அதில் மை கிடைக்கும் இல்லையா, அந்த மைவை வச்சு நீங்கள் வெற்றிலையில் சுஷ்டிகந்திரம், ஓம் சிம்பல், நீங்கள் நினைத்த காரியங்கள் எழுதி அது மேலே நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அந்த கோரிக்கைகள் அப்படியே நிறைவேறும். வசம்பு மை வைப்பது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை. அது நீங்கள் நினைத்த காரியம், நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு அதை போடுறீங்களோ அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகி வரும். நல்ல ஒரு பரிகார மந்திரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவ பஞ்சாட்சர மந்திரங்கள்.
இந்த மந்திரங்களில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ரொம்ப பயபக்தியோட நீங்கள் விளக்கேற்றி வைத்து தூய்மையாக உடல் தூய்மை உள்ள தூய்மையோட நீங்கள் பாராயணம் பண்ணணும். எப்பேற்பட்ட தோஷங்களையும் நீக்க வல்லது. பித்ருதோஷம் எல்லா தோஷத்தையுமே நீக்க வல்லது. சிவைய நம்ம மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள். இது இப்போ ஜபிச்சுட்டு வரும் பொழுது வாழ்க்கை முழுவதும் நீங்கள் ஜபிச்சுட்டு வரும் பொழுது ருத்ராட்சத்தை கையில் வச்சுட்டு நீங்கள் ஜபிக்கும் பொழுது எப்பேற்பட்ட தோஷங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வாழ்க்கையில் வர இன்னல்கள் துன்பங்கள் எல்லாத்தையுமே ஒழிக்கக்கூடியது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சிவமந்திரம் இது. நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். எதையுமே பண்ண உடனே பலன் கிடைக்காது, பண்ண பண்ண தான் பலன் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள். சொல்லி பாருங்கள், நல்லதே நடக்கும். சிவனருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கு பார்க்க போகிறது சுப்பிரமணிய பஞ்சாட்சரம். இந்த மந்திரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்கள் எல்லா பிரச்சனையுமே திருமண தோஷம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு, அதுக்கப்புறம் சொந்த வீடு மனை இல்லாதவர்களுக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் மீக்கக்கூடிய சுப்பிரமணிய மந்திரம் இது. சரவண பவ மந்திரத்தை திருப்பி போட்டு சொல்கிறது. இது வந்து நீங்கள் பேப்பர்லேயும் எழுதி நீங்கள் சிவ மந்திரமும் இதுவுமே வந்து நீங்கள் வச்சுக்கலாம், உங்கள் பேக்கெட்லேயே வச்சுக்கிட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. கெட்ட சக்திகள் உங்களை நெருங்கவே நெருங்காது, அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. சிவ மந்திரமும் சரி இதையும் சரி நீங்கள் பேக்கெட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள். இது வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். யாத்ரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகனருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். சனிப்பெயர்ச்சி காலங்களில் முழுவதும் சனி தோஷங்களுக்கு இருந்து விடுபடுத்தக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன். இது தினந்தோறும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். ஏழரை சனி இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் குபேர மந்திரங்கள் கொடுத்துருக்காங்க, அதுவும் தொடர்ந்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள். இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லும் பொழுது நம்மளுக்கு வந்து எதிர்மறை ஆற்றல் விலகி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோடிய புண்ணியங்கள் தரக்கூடிய சிவ மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணும் பொழுது சிவ மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லை, முருகனோட சரவணபவ மந்திரத்தை நீங்கள் வந்து மாட்டி போடும் பொழுது அந்த மந்திரமும் சிவ பஞ்சாட்சரம் மாதிரி சண்முக பஞ்சாட்சரம் இந்த மந்திரம் வந்து சொல்லும் பொழுது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். அந்த மந்திரமும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பிள்ளையாரோட மந்திரம், இதெல்லாம் மகா பெரியவா சொன்னது, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள். அது மட்டும் இல்லாமல் நரசிம்ம மந்திரம் ஹனுமன் மந்திரம் இந்த மந்திரம் எல்லாமே வந்து நீங்கள் தினந்தோறும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பாராயணம் பண்ணும் பொழுது உங்களுக்கு கடன் தொல்லை இருக்காது. நரசிம்ம மந்திரம் சொல்லும் பொழுது சனிதோஷங்கள்லேருந்து விடுபடுத்தக்கூடிய அனுமன் மந்திரம், அதுக்கப்புறம் பிள்ளையார் மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அற்புத பழங்கள் தரக்கூடியது. வாராகி அம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேய்பிரை அஷ்டமி வாராகி அம்மன் வழிபாடு. இந்த வாராகி அம்மன் வந்து லகு வாராகி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பயங்களை போக்கக்கூடியவள் லகு வாராகி. இந்த லகு வாராகியை நாளைக்கு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீரும். தோல்வி பயம் யமபயம் மரண பயத்தை நீக்கக்கூடியவள் இந்த லகு வாராகி. லகு வாராகி வணங்குவதில் துன்பங்களிலிருந்து விடுபடுவர், கஷ்டங்களிலிருந்து விடுபடுவர், நல்ல ஒரு தெய்வீக சக்தி கிடைக்கும், மகாசக்தி கிடைக்கும். இந்த லகுவாராகி வழிபடுவர்களுக்கு எந்த துன்பமும் நேராது. நாளைக்கு வழிபடுங்க. இலக்கேற்றி வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாராகி அம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேய்பிரை அஷ்டமி வாராகி அம்மன் வழிபாடு. இந்த வாராகி அம்மன் பைரவரோட மனைவி அப்படிங்கிறதுனால உன்மத்த பைரவி அப்படின்னு சொல்லுவாங்க. உன்மத்த பைரவரோட மனைவி உன்மத்த பைரவி. இந்த தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கி நீங்கள் உன்மத்த பைரவியே போட்டின்னு சொல்லி நீங்கள் விளக்கேற்றுவது, வெண்கடுகு தீபம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிகப்பு திரி போட்டு செவ்வரளி மாலை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நல்ல ஒரு ஒட்டுமொத்தமான அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அம்மனோட அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேய்பிரை அஷ்டமி வழிபாடு. இந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு சொர்ணாகாசன பைரவருக்கு நீங்கள் வெண்கடுகு தீபம் ரெண்டு தீபம் போட்டு சொர்ணாகாசன பைரவரை போற்றி, சொர்ணாகாசன பைரவ அஷ்டகம் இருக்குது, அதையும் நீங்கள் கோவிலில் போய் நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு வந்து நிறைய தங்கம் சேரும், நல்ல ஒரு பிரச்சனைகள்லாம் தீரும். ஒட்டுமொத்தமான சக்தி வாய்ந்த வழிபாடு நீங்கள் சொர்ணாகாசன பைரவ வழிபாடு மேற்கொள்வதும். தங்கங்கள் உங்கள் வீட்டில் சேராமல் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கும் நீங்கள் கோயிலில் உட்காந்து நீங்கள் மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணி சொர்ணாகாசன பைரவரையே போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும். நல்ல ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அம்மனோட அருளும் பைரவர் அருளும் கிடைக்கும்,
நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேய்பிரை அஷ்டமி வழிபாடு. தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவருக்கு நீங்கள் வந்து பூசணி தீபம், தேங்காய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மிளகு தீபம், வெண்கடுகு தீபம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீபம் ஏற்றுங்க. கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் விளக்கு போடுங்க. உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். ஏழரை சனி எல்லா தோஷங்களும் நீங்கும். சக்தி வாய்ந்த காலபைரவர் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். செவ்வருளை மாலை போட்டு காலபைரவருக்கு விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அணையின் அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு மார்கழி கடைசி வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் மகாலட்சுமிக்கு துளசி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பெருமாளுக்கும் தாயாருக்கும் நாளைக்கு துளசி தீபம் ஏற்றுங்க. துளசி இலை வழிபாடு, மாலை போடுவது, ஏலக்காய் மாலை, நெல்லிக்காய் மாலை போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. துளசி இலைகள் 1 ரூபாய், காயின் மஞ்சள் குங்குமம், பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் வைத்து முடித்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரமும் துளசியும் நீங்கள் நாளைக்கு தீர்த்தம் படைக்கிறது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. கடைசி மார்கழி கடைசி நாளுங்கிறனாலும் பெருமாளுக்கு பச்சை கற்பூரமும் துளசி இலைகளும் துளசி இலை தீபமும் துளசி மாலையும் போட்டு வழிபடுங்க. நல்ல ஒரு சுத்தமான பன்னீர் வாங்கி நீங்கள் வந்து வீடு முழுசும் தெளிங்க. ரொம்ப ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். நாளைக்கு வந்து மார்கழி கடைசி வெள்ளிக்கிழமை ஆதலால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. மார்கழி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. மகாலட்சுமிக்கு நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பால் பாயாச நெய்வேத்தியம் படைப்பதும், நல்ல ஒரு மனமிக்க பூக்கள் போட்டு நீங்கள் வந்து மஞ்சள், பச்சரிசி, வெல்லம் இதையெல்லாம் நீங்கள் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாம் ஒரே குறைய நீங்கள் வாங்கி கொட்டிக்கோங்க. மஞ்சள் குங்குமம், அரிசி, உப்பு, துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து விரலி மஞ்சள், இந்த மாதிரி பூக்கள் இது வழிபாடுகள் மேற்கொள்ளும் பொழுது ரொம்ப ரொம்ப சுபிட்சமான நிலை வீட்டில் உண்டாகும். மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். 1 ரூபாய் காயின், ஒரு மஞ்சள் துணியில் 1 ரூபாய் காயின், பச்சை கற்பூரம், ஏலக்காய் கருப்பு, லவங்கம், அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம், மஞ்சள் குங்குமம், உப்பு கொஞ்சம் வைத்து நீங்கள் முடித்து போட்டு நீங்கள் வந்து மகாலட்சுமி பாதத்தில் நாளைக்கு வைங்க. செல்வ முடிச்சு பரிகாரம் இது. நீங்கள் மகாலட்சுமிக்கு நாளைக்கு வந்து பூஜை பண்ணுவது மார்கழி கடைசி வெள்ளிக்கிழமையாக இந்த மாதிரி பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மகாலட்சுமி அருள் கிடைக்கும். வராகியம்மன் அருளும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். எனக்கு நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு மார்கழி வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நீங்கள் கோபூஜை பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீட்லேயே நீங்கள் கோமாடு, அந்த மாடு வந்து நீங்கள் இப்போல்லாம் நிறையா ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, அது மாதிரி வச்சுருக்கிறவங்க நீங்கள் வந்து அதுக்கு நாளைக்கு அருகம்புல் மாலை சாத்தி, வில்வ இலை சாற்றி, தேங்காய் பழம் அது மாதிரி பூக்கள் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுங்க. கோபூஜை செய்த பலன்கள் கிடைக்கும். கோமாதை கிடைச்சாங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு பழம், அந்த வெல்லம் அது மாதிரி எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப மிக புண்ணிய பலன்கள் கிடைக்கும். 7 ஜென்ம பாவங்களை போக்கக்கூடியது இந்த கோ பூஜை, கோ தானம். கோவுக்கு வந்து நீங்கள் தானம் கொடுக்கறது, அதுக்கு அன்னம் இடுவது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மிக புண்ணியமான ஒரு பலன்கள். செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகாலட்சுமி அண்ட் வராகியம்மன் பரிகாரம். சக்தி வாய்ந்த வாராகி அம்மனுக்கு பஞ்சகவ்ய தீப விளக்குகள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. இந்த பஞ்சகவ்ய தீப விளக்குகள் ஏற்றுவதனால வீட்டில் வந்து சுபிச்சங்கள் நிலவும். நல்ல ஒரு கோதானம் கொடுக்கக்கூடிய பலன்களை கிடைக்கும். இது மட்டும் இல்லாத ஹோமங்கள் செய்த பலன்கள், எவ்வளோ கோடி கோடியாக செய்து ஹோமங்கள் செய்த பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த எளிமையான பஞ்சகவ்ய விளக்கு தீப பரிகாரம். இது செஞ்சு பாருங்கள், வீட்டில் வந்து எல்லாவோட பீடைகளும் அஷ்ட தரிதரங்களும் ஒழியும். நல்ல ஒரு சுபிட்சமான வழிபாடு வாராகியம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை வந்து சக்தி வாய்ந்த வாராகியம்மன் பரிகாரங்கள். வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் நெல்லிக்காய் மாலை போடுவது, வாராகியம்மனுக்கு நெல்லி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. நல்ல ஒரு சுபமங்கல மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது இந்த நெல்லி மாலைகளும் நெல்லி விளக்கு போடுங்க, ரொம்ப ரொம்ப சுபிட்சமான ஒன்று. நெல்லி தீபம் நெய் விளக்கு ஏற்றி போடுவது ரொம்ப ரொம்ப சுபிட்சமான ஒன்று. வாராகியம்மனுக்கு நெல்லி தீபம் ஏற்றுங்க. உங்களுடைய பணவரவும் நல்ல சுபிட்சம் உண்டாகும், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும்.
ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த பிள்ளையார் மந்திரம். ஒரே தீபம், ஒரே வழிபாடு, ஒரே மந்திரம். இந்த ஒரு மந்திரம், ஒரு தீபத்தால் உங்களுடைய பிரச்சனைகள், ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீரும். சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அண்டு வந்து தீபம். தீபம் வந்து நீங்கள் நல்ல ஒரு மஞ்சள் திரி போட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க. அருகம்புல் மாலை பிள்ளையாருக்கு போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அருகம்புல் மாலை போட்டு நீங்கள் வந்து மஞ்சள்ல தீபம் ஏற்றுங்க. இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க, நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீரும். நல்ல ஒரு சக்தி வாய்ந்த மந்திர பிரயோகம் செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பிள்ளையாரின் அருள் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கிடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மன் பரிகாரம். வாராகியம்மனுக்கு தூபங்கள், நல்ல ஒரு சாம்பிராணி பக்கம் போட்டு தீபம் போடுறது வந்து வாராகியம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சாம்பிராணி போடணும்னா நல்லா வந்து காய வச்சு வேப்பிலைகள், துளசி இலைகள், மறிக்கொழுந்து, தாமரைப்பூ, மல்லிகைப்பூ, செண்பகப்பூ, மகிழம்பூ, ரோஜா இதழ்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் காஞ்சது விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து சாம்பிராணி தூபங்கள் போடுவது. 108 வகை சாம்பிராணி புகைகள் இருக்குது. அது வாங்கிட்டு வந்து நீங்கள் கடைகளில் விற்கிறாங்க. நவதானிய நவகிரக சாம்பிராணி, 108 சாம்பிராணின்னு விற்கிறாங்க. அது மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டில் தூப தூபங்கள் போடும் பொழுது வீட்டில் வந்து எல்லா விதமான பீடைகளும் ஒளிந்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். வாராகியம்மனுக்கு அடிக்கடிக்கு நீங்கள் வந்து சாயந்தரம் ஆனால் தூபங்கள் போடுங்க. ரொம்ப ரொம்ப சுபிச்சமான ஒன்று வாராகியம்மனோட அருள். நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை வாராகியம்மன் பரிகாரம். வெள்ளிக்கிழமை வந்து 3 சுக்கரஹோரைகள் வரும் இல்லையா, அந்த 3 சுக்கரஹோரைகளும் நீங்கள் வந்து வாராகியம்மனுக்கு விளக்கு ஏற்று நீங்கள் வழிபடணும். நெய் விளக்கு ஏற்றலாம், இழுப்பெண்ணெய் விளக்கு ஏற்றலாம், நவதானிய விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. வெள்ளிக்கிழமை ஆதலால் நீங்கள் மனம் மிகுந்த மல்லிகைப்பூ, மறிக்கொழுந்து, தாளம்பூ அந்த மாதிரி வாசனை மிகுந்த பூக்களை வைத்து நீங்கள் வழிபடுவது, நவதானிய விளக்கு ஏற்றுவது, 3 சுக்கரஹோரைகளுக்கும் ஏலக்காய் ஏற்றுங்க. சுக்கர வரவு அதிகமாக இருக்கும், பண வரவு நல்லா இருக்கும். வாராகியம்மன் வழிபாடுகளை வந்து சித்தர்களும் முனிவர்களும் இந்த நேரத்தில் தான் வழிபட்டாங்க. ஒவ்வொரு நேரத்திலும் ஹோரை அறிந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பணவரவிற்கு சுக்கர ஹோரை வழிபாடு தான் மேற்கொள்ளணும். தொடர்ந்து செய்யுங்க, நாங்கள் ஒவ்வொரு ஹோரையும் நான் கொடுக்குறேன். தொடர்ந்து யாத்ரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாராகியம்மனோட அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கிடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மன் பரிகாரம். உங்களுக்கு ஒரு தோஷங்கள், திருமண தோஷம், குழந்தை பேறு தோஷம், இந்த மாதிரி மங்களகரமான வீட்டில் சுபமங்கல நிகழ்ச்சிகள் எதுவுமே நடக்கலை, ரொம்ப வந்து இதாக இருக்குது, தர்தரியமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க வாராகியம்மனுக்கு இந்த வியாழக்கிழமையில் குரு ஹோரை அப்படின்னு வரும். மதியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், சாயந்தரம் 8 மணிலேருந்து, நைட்டு வந்து 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். வாராகியம்மன் வழிபாடு பொதுவாகவே நீங்கள் வந்து 6 மணிக்கு அப்புறம் சாயந்தரம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. மஞ்சள் தூள் வந்து தீபத்தில் போட்டுக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் கிடைச்சிச்சுன்னா, கருமஞ்சள் கிடைச்சாலும் நீங்கள் வந்து இந்த குரு ஹோரையில் பயன்படுத்தி குருவருள் பெறுங்க. வாராகியம்மனுக்கு இந்த மஞ்சள் இலையில் வந்து நீங்கள் பிரசாதம் படைப்பது, மஞ்சள் இலைகள் வைத்து, விரலி மஞ்சள் வைத்து மாலைகள் தொடுத்து போடுவது, இந்த மாதிரி போடும் பொழுது உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து சுபமங்கல காரியங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும். வாராகியம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அம்மன் வாராகியம்மனோட பரிகாரங்கள். வாராகியம்மனுக்கு தாளம்பூ வாழ மறிக்கொழுந்து தாளம்பூ இது கிடைச்சிச்சுனா நீங்கள் வைத்து அம்மனை அலங்காரம் பண்ணி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது, பொங்கல் வைத்து வழிபடுவது, பனைவெல்லம் சாற்றுவது, பனைவெல்லம் நெய்வேத்தியமாக வைப்பது, கரும்பு சாறு அபிஷேகம், மாதுளம் பழங்கள் அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. எப்பயுமே வாரம் ஒரு தடவை நீங்களே கூட விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு தட்டில் இந்த சாறு வச்சுட்டு வணங்குங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்று. செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். நீங்கள் வாராகியம்மன் கும்பிட்றவங்களாக இருந்தால் பரிகாரம் பண்ணும் பொழுது எப்பயுமே அம்மனுக்கு ஆராத்தி எடுக்க, திருஷ்டி எடுக்கிறது, எலுமிச்சைப்பழம் வைத்து சுற்றி போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. வாராகியம்மன் கண்கண்ட கலியுகத்து சப்த கண்ணிகளில் உருட்டி கன்னி தெய்வம் அவள். அதனால் வந்து அடிக்கடி நீங்கள் சுற்றி போடுங்க, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. மிளகு, உப்பு, அதுக்கப்புறம் வரமிளகாய் எப்பயுமே ஒரு தட்டில் ஒரு ஓரமாக வச்சுட்டு அன்றைக்கி பொழுது முடிஞ்ச உடனே அதை எடுத்து நீங்கள் எரிச்சிடுறதோ இல்லை வந்து வெளியில் போட்டுறதோ டிஸ்போஸ் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இருக்கிற கண்டிஸ்டிகள் எல்லாமே நீங்கி வாராகியம்மனோட அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும்.